திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு பெரியாரிய உணர்வாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொன்னேரி பேருந்து நிலையத்தின் எதிரே நிறுவப்பட்டிருக்கும் பெரியார் சிலையை சேதப்படுத்தியதாக கூறி அதிகாலையில் பொன்னேரி காவல் நிலையத்தில் சிலக்கிளி என்பவர் சரணடைந்துள்ளார். பெரியார் சிலையை இரும்பு கம்பியால் சேதப்படுத்தியதாகவும் காவல் நிலையத்தில் கூறியிருக்கிறார். சிலையின் முகம் சிதைக்கப்பட்டும் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டும் இருந்த நிலையில் உடனடியாக நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிலையை துணியால் மூடி மறைத்தனர். இதனை அறிந்த பெரியாரிய உணர்வாளர்கள் அங்கு திரண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பேருந்து நிலையம் அருகே நேற்று பாஜக பயிற்சி கூட்டம் நடந்த நிலையில் பெரியாரின் சிலை சேதப்படுத்தப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். சிலை சேதப்படுத்தப்பட்டதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பொன்னேரி பேருந்து நிலையத்துக்கு முன்பு வருகிற தந்தை பெரியார் சிலை சிதைக்கப்பட்டதாக காவல் நிலையத்திலிருந்து தகவல் வந்து அந்த இடத்துக்கு சென்று பார்த்தோம். பார்த்த பொழுது பெரியாருடைய கண்ணாடி உடைக்கப்பட்டு மூக்கு போன்ற இடங்களில் சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. தான் தான் சிதைத்தேன் என்று செல்லக்கிளி என்கிற ஒரு நபர் காவல் நிலையத்திலே சரணடைந்ததாக தகவல் சொல்கிறார்கள். பிஜேபியினுடைய பயிற்சி வகுப்பு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்பு நள்ளிரவில் இப்படி ஒரு நிலை நடந்திருக்கிறார். அவர் காரணமாக அவருக்கு தூண்டுதல் யார் என்பதை உடனடியாக இந்த காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும். பொது அமைதிக்கு பங்கம் உண்டாக்கும் வகையில் இது போன்ற அல்பத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். பெரியார் தான் வாழ்கிற காலத்தில் பல இழிவுகளை சந்தித்து தான் நம்மை எல்லாம் வாழ வைத்தார். இது ஒன்றும் அவருக்கு பெரிய இழுக்கல்ல. ஆனால் இதை செய்ய நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்கொள்வோம். கண்டிப்பாக திராவிட இயக்கங்கள் பெரியார் சிலையை பாதுகாப்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். காரணம், பெரியார் சிலை அல்ல, அவர் ஒரு தத்துவம். பெரியார் சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு இனி இதுபோன்று நடைபெறாமல் இருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று பெரியாரிய உணர்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியார் சிலையை சேதப்படுத்தியதாக சரணடைந்துள்ள செல்லக்கிளி என்பவரிடம் பொன்னேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.